ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அவ்வளவுதான். இப்ப மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஃபார்ம் பில் 2020 விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அற மீடியாக்கள் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிருக்காங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அற மீடியா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச மீடியாக்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீடியா எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் பில் 2020 இந்தியால விவசாயிகளுடைய வருமானம் வந்து இரட்டிப்பாக போகுது அப்படின்னு சொல்றாங்க, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து முன்னேற போகுது அப்படின்னு வந்து சொல்லிக்கிருக்காங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யார் சொல்றது சரி அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காரு பாருங்க, இது சரியா தவறா அப்படிங்கறது உங்களுக்கு புரிய வரும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஃபார்ம் பில் 2020 வந்து மொத்தம் 3 சட்டங்கள் இருக்கு. முதல் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி வந்து அறுவடை பண்ணி மழை வெயில் பாராம அறுவடை பண்ணி அந்த அறுவடை பண்ண பொருளை வந்து மண்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கொண்டு போவாங்க, விற்கிறதுக்காக கொண்டு போவாங்க. இப்ப வந்து நார்மலா வந்து ஒரு சந்தைக்கு வந்து கொள்முதலுக்கு யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த மண்டியில இருக்கிறவங்க செல்வ செழிப்பா இருப்பாங்க, கோடீஸ்வரன் இருப்பாங்க. ஆனா கஷ்டப்பட்டு உழைத்த விவசாயி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஏழையா இருப்பாரு. இதை எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். என்ன பண்ணுவாங்க மண்டியில இருக்கிறவங்க அப்படின்னா, விவசாயிட்ட இருந்து பொருளை வாங்கி அதை வந்து வெளியில விற்பாங்க. இந்த வேலை தான் மண்டி பாக்குறது. ஒரு விவசாயி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு பொருளை அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இங்க இருந்து அந்த மண்டிக்கு கொண்டு போய் விற்கும் போது, அவங்க வந்து மண்டியில வித்ததுக்கு அப்புறம் மண்டி வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்ப தக்காளிக்கு வந்து இவ்வளவு, இல்ல உருளைக்கிழங்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட், இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும் அப்படின்னா, லாபம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் விவசாயிகளுக்கு. இதனாலதான் இந்தியால விவசாயிகள் வந்து இப்ப வரைக்கும் ஏழையா இருக்காங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். இப்ப என்ன பண்றாங்க இந்த சட்ட திருத்தத்துல அப்படின்னா, விவசாயிகள் வந்து மண்டியிலதான் வந்து விக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்க தோது இருக்கோ வெளியில வந்து நீங்க கூட வித்துக்கலாம். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பொருள் வந்து விளையுது அப்படின்னா, அந்த பொருளை வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துல கூட வித்துக்கலாம். இல்ல உங்க ஊர்ல வந்து வேற ஏதாவது தெரிஞ்சவங்க இருக்காங்க, பிரைவேட் செக்டர் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட கூட நீங்க டைரக்டா போய் வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்சேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டி இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்களுடைய அந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா குறையும், அடி வாங்கும். இதுதான் முதல் சட்டம். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அப்புறம் எதுக்கு வந்து பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதுக்கு பின்னாடிதான் மிக முக்கியமான அரசியல் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சாப் ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல வந்து மண்டிக்கள் மூலமாக அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகப்படியான தொகை வந்து வருமானமா போகுது. இப்ப இந்த சட்டம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த இடைத்தரகர்கள் மண்டிக்களுடைய வேலை வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். விவசாயி வந்து தன்னுடைய பொருளை வந்து தாங்களே வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க, தாங்களே விலையை வந்து நிர்ணயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலதான் பல பேர் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் வந்துருச்சு அப்படின்னா எங்க நம்மளோட வருமானம் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறிக்கு இருக்காங்க. இது முதல் சட்டம். இரண்டாவது சட்டம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், விவசாயி வந்து அவருக்கு தேவையான பொருளை வந்து அவரே கொண்டு போய் வித்துக்கலாம் டைரக்டா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, டைரக்டா விற்கணும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றேன் அப்படின்னா, அந்த பொருளை வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ட்ட கொண்டு போயிட்டு நான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அப்ப கான்ட்ராக்ட் வந்து நான் போடுவேன், இது மாதிரி இவ்வளவு கிலோ வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்க இவ்வளவு அமௌண்ட் ஒரு கிலோக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்ட்ராக்ட் போடுவேன். இப்ப இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இதனால வந்து MSP அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து அடி வாங்கிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இப்ப எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பலமுறை பதில் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த சட்டத்தினால வந்து MSPக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இவங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து அடி வாங்கும் அப்படின்னு வந்து நல்லா சொல்லிக்கிருக்காங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த சட்டத்துல இப்ப வந்து நான் பொருளை வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ட்ட கொண்டு போய் விக்கிறேன் அப்படின்னா, அந்த பிரைவேட் செக்டர் எனக்கு வந்து காசு கொடுப்பாங்களே, அந்த அமௌண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ விட அதிகமா தான் இருக்கணும் அப்படிங்கறது முக்கியமான அம்சம். ஆனா இந்த ஒரு சிறப்பம்சத்தை வந்து எந்த ஒரு மீடியா, எந்த ஒரு அரசியல்வாதிகள், போராட்டம் பண்றவங்க எல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். மூன்றாவது சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க, திடீர்னு வெங்காயத்தோட விலை 20 ரூபா இருக்கும், திடீர்னு வெங்காயத்தோட விலை வந்து 200 ரூபா இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தை வந்து பதுக்கி வைக்கிறது. இந்த பதுக்கி வைக்கிறதுனால தான் வந்து இன்ஃபிளேஷன் வந்து அதிகரிக்கும், அதாவது டிமாண்ட் வந்து அதிகரிக்கும், அதனால விலையும் அதிகரிக்கும். இப்ப பதுக்கி வைக்கிறத வந்து நிப்பாட்டணும், அதுக்காக தான் இந்த மூன்றாவது சட்டம். என்ன பண்றாங்க அப்படின்னா, எவ்வளவு வேணா பொருளை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணா பொருளை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், இதனால உணவு பஞ்சமும் இருக்காது. இந்த பதுக்கி வைக்கிறாங்க பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே பொருளை பதுக்கி வச்சு விலையை ஏத்தி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து பாப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த மூன்றாவது சட்டம் வந்து தடுக்குது. இதனாலதான் ஃபார்ம் பில் 2020 வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க, அதாவது சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்.
ஊடகங்கள் ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊடகங்களை பத்தி உங்களுக்கே தெரியும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் பில் 2020னால வந்து உணவுப் பொருள் தட்டுப்பாடு வந்து கண்டிப்பா இருக்காது விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான விலையை வந்து அவங்களே நிர்ணயிக்க முடியும் ஒரு பிரைவேட் செக்டர்ல போயிட்டு இவ்வளவு ஒரு கிலோக்கு இவ்வளவு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும் இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைத்தரகர்களுடைய இந்த அட்டூழியம் வந்து குறைக்கப்படும் இதுதான் இதனுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் இதனாலதான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீடியா வந்து இந்த பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த திட்டத்தை வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் என்ன கதை அப்படின்னா ஒரு ஞானி இருக்காரு அந்த ஞானியை பாக்குறதுக்கு ரெண்டு பேர் வராங்க முதல் நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்ப நினைக்கும் போதெல்லாம் என்னால தூங்கவே முடியல செய்த தவற நான் உணர்ந்துட்டேன் இனிமே அந்த தவற பண்ணவே மாட்டேன் எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நபர் சொல்றாரு ரெண்டாவது நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி நான் பெரிய தப்பெல்லாம் பண்ணல நான் சின்ன சின்ன தப்பு நிறைய பண்ணிருக்கேன் பொய் சொல்றது சின்னதா ஏமாத்துறது இதெல்லாம் பண்ணிருக்கேன் தண்டனை கொடுக்கற அளவுக்கு நான் பெரிய ஒருத்தலாம் கிடையாது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நபர் சொல்றாரு சோ சாமி வந்து யோசிக்கிறாரு அந்த ஞானி வந்து யோசிக்கிறாரு யோசிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த முதல் நபர்கிட்ட தப்பு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தவற உணர்ந்த அந்த அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய பாறையை வந்து எடுத்துட்டு வர சொல்றாரு ரெண்டாவது சொன்னாரு பாருங்க நான் தப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு பை நிறைய வந்து கூழாங்கல வந்து பொறுக்கிட்டு வாப்பா அப்படின்னு வந்து சொல்றாரு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பாறையை வந்து தூக்கிட்டு வர்றாரு இன்னொருத்தர் வந்து நிறைய இடங்கள்ல இருந்து கூழாங்கல வந்து பொறுக்கிட்டு வர்றாரு சாமி வந்து பாக்குறாரு சிரிச்சுட்டு சரி ஓகே அந்த பொருள்களை வந்து இருந்த இடத்துல நீங்க கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த முதல் நபர் என்ன பண்றாரு அப்படின்னா பாறையை வந்து இருந்த இடத்துல வந்து எளிதா கொண்டு போய் வச்சிடறாரு ஆனா ரெண்டாவது நபர் என்ன பண்றாரு அப்படின்னா சாமி எப்படி வந்து இவ்வளவு கூழாங்கலை வந்து அது இருந்த இடத்துல நான் கொண்டு போய் வைக்க முடியும் எனக்கு இருந்த இடம் தெரியாது சரியா அப்படின்னு வந்து சொல்றாரு அப்பதான் ஞானி சொல்றாரு பெரிய தவறு பண்ணிட்டு அதை வந்து உணர்ந்துட்டாரு அந்த மனிதன் அவரை கூட மன்னிச்சிடலாம் ஆனா நீ வந்து சின்ன சின்னதா நிறைய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ற பத்தியா உன்னை மட்டும் மன்னிக்கவே முடியாது அந்த முதல் நபர்னால பாதிக்கப்பட்டவரை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பெரிய தப்பு பண்ணிட்டு இனிமே நான் பண்ண மாட்டேன் நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தவற உணர்ந்த அவரை கூட மன்னிச்சிடலாம் ஆனா நீ வந்து சாதாரண சின்ன தப்பு தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துறப்பாரு உன்னதான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு வந்து ஞானி சொல்றாரு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி